ஹலோ ஹாய், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு குக் வித் ஃபரீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ரெசிபி. எல்லோரும் யூஸ்வலாக செய்கிற கேரட் ஹல்வாவில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் ஃபியூஷன் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கேரட் ஹல்வா வித் ரப்டி, வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் துருவன கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் சுகர் தான் சரியான அளவு. நம்ம 2 கப் கேரட் எடுத்துருக்கிறனால நான் 1/2 கப் சுகர் இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிங்கன்னா வெந்து வர்றப்போ கேரட் ஸ்வீட்டாக தான் இருக்கும், பட் வந்து அதோட ரா டேஸ்ட் போகாமல் கேரட் வந்து கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கும். நீங்கள் 1 கப் பால், 2 கப் கேரட்டுக்கு 1 கப் பால் ஆட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா வெந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஏலக்காவை க்ரஷ் பண்ணி இல்லைனா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பால்லாம் நல்லா வத்தி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாலில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரப்டிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். பாலில் கொஞ்சம் கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸை மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு கட்டியான உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கிளாஸில் கேரட் ஹல்வாவையும் ரப்டியையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேரட் ஹல்வாவை ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரப்டி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேரட் ஹல்வா வித் ரப்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்டியான பார்ட்டி டெசர்ட் கேரட் ஹல்வா வித் ரப்டி செஞ்சாச்சு. செஞ்ச ஸ்வீட்லேயே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெசர்ட்டாக இது மாறிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். I'll catch you back later with another interesting recipe. Until then, like pannunga, share pannunga, marakkama cook with Farina channel, subscribe pannunga.